வணக்கம். ஃபாரக்ஸ் ட்ரேடிங்கில் கோல்டு ட்ரேடிங் டெக்னிக்கல் அனலைசிஸில் இந்த சார்ட் நம்ம பார்க்கும்பொழுது, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ப்ரீவியஸ் கேண்டில் வந்து ரெட் மார்க்கில் விழுந்திருக்குது. ரெட் மார்க்கிறது கிட்டத்தட்ட ஒரு குட் பாயிண்டில் தான் விழுந்திருக்குது. ஓகேங்களா, இந்த லோயஸ்ட் அப்படிங்கிறது இதில் நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், இந்த தூண்லேயும் இந்த தூண்லேயும் ப்ரீவியஸ் அதாவது ரெண்டு தூணில் தான் தாங்கிட்டு நிற்குது. ஸோ இந்த மாதிரி பாட்டம் ஒரு டார்கெட் லைன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்ப்போம். ஸோ அந்த டிரான் லைன்ஸ் வந்து வரைகிறோம் இல்லையா, பாட்டம் லைன்ஸ். அப்போது அந்த பாட்டம் லைன்ஸ் போடும்போது இந்த 1934 அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தூணில் உட்காந்துருந்த மாதிரி இருக்கும். ப்ரீவியஸாக வந்து ரெண்டு தூணில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு தூணுக்கு மேலே அது வந்து உட்காந்துருக்குது. ஸோ அந்த தூண் மேலே உட்கார்றது அப்படிங்கிறது ஒரு பாட்டம் லைன், அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகும் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம ஜென்ரலாக டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்ன்ஸ் பார்க்கும் பொழுது நம்ம புரிந்து கொள்ளலாம். சரி, ஓகே, இது ஒரு ஹேண்டில் ஸ்டிக் தான் ஸ்ட்ராங்காக விழுந்திருக்கு தெரியும் இல்லையா, இல்லையா லாஸ்ட்டாக ரெண்டு ஹேண்டில் ஸ்டிக்கு வந்து விழுந்திருக்குதுன்னு வைங்க. அப்போது ரெண்டு ஹேண்டில் ஸ்டிக் விழுந்திருக்குது. இப்போ வந்து ஒரு ப்ரீவியஸ் பாட்டம் லைனில் தாங்கி நின்றுக்கிட்டு இருக்குது. இதை உடச்சி கீழே போகுமா அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கணும். இப்போ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, ஏன்னா வந்து ஒரு டிகிரி அந்த அப்சைடு போகும்போது அந்த 45 டிகிரியில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் கிளியராக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இங்கே பாட்டம் சைடு அப்சைடில் இல்லை, அப்சைடில் வந்து ஓவரால் பிரேக் ஆகி ஹை போயிட்டே இருக்கும், போயிட்டு ரிவர்ஸ் எடுக்கும். இந்த பாட்டம் லைன் இருக்கு இல்லையா, பாட்டத்தில் அப் ட்ரெண்ட் லைன் போடுவோம் இல்லையா, அது கொஞ்சம் ஒரு ஈவனாக ஒரு ஒரு 45 டிகிரி அப்படிங்கிறது நம்ம வந்து நம்ம கெஸ் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா, நம்ம கெஸ் பண்ணுறது ஒரு 45 டிகிரி. இந்த 45 டிகிரி பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் ரிவர்சல் எடுக்கலாம். ஆனால் மார்க்கெட் வந்து எங்கள் எந்த ட்ரெண்டில் தான் இருக்குது, அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப் ட்ரெண்ட்லேயும் நம்மளுக்கு வந்து ஒரு ரிவர்சல் எடுக்கும். இந்த ரிவர்ஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு என்ன ஒரு டவுன் சைடு போனால் கூட 1929 அப்படிங்கிறது கீழே விழலாம். அப்போது என்ன ஒரு கீழே விழுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது வந்து நீங்கள் பை போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே விட்டு தான் நீங்கள் வந்து பைக்கு வந்து போகணும். ஏன்னா இப்போவே நீங்கள் வந்து பை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரிஸ்க்காக இருக்கும். அதனால் இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து பையை வந்து எடுக்க வேண்டாம், கொஞ்சம் லேட்டாக தான் எடுக்கணும். அப்போ லேட்டாக எடுக்கிறது அப்படிங்கிறது எதில் எடுக்கலான்னா, ப்ரீவியஸ் ஹேண்டில் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அந்த பெரிய ரெட் மார்க், அதாவது ஹேண்டில் 1. இப்போ ரன்னிங் ஹேண்டில் வந்து 0, ப்ரீவியஸ் ஹேண்டில் வந்து 1. அந்த இந்த பிக் ஹேண்டில் அதாவது இப்போதைக்கு சூழலில் அது கொஞ்சம் பெரிய ரெட் ஹேண்டில், அந்த ப்ரீவியஸ் ஹேண்டிலை உடச்சி மேலே போகும்போது அப்போந்தான் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ண முடியும் பை சைடு. அப்போ கிட்டத்தட்ட இப்போ 1935 அப்படிங்கிறது வந்து 38 39 39 நியர்பை 39 தான் நம்ம வந்து பை டைரக்ஷனுக்கு போக முடியுது. அப்போது அப்போவுமே வந்து கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் அவுட் ஆயிடுது. அப்போது ட்ரெண்டிங் மாறி ரிவர்சல் கன்ஃபார்ம்டு ஆகிறதுக்கே கொஞ்சம் டிலே ஆகுது. அப்போது இந்த சூழலில் வந்து நீங்கள் பை வந்து ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதுமாரி டவுன் சைடு அப்படிங்கிறதும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படி இல்லையா. இப்போ வந்து 35 ஒரு 37 38 வந்து தான் நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன், அப்போ ரெண்டுக்குமே நடுவில் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் வந்து செல்லும் போக வேண்டாம், செல் போகிறதா இருந்தால் எங்கே போகலாம், 34 பாயிண்ட் 50 இருக்கு இல்லையா, 1934.50. ஸோ இப்போ இந்த ரன்னிங் ஹேண்டில் ஸ்டிக்கில் ஒரு பாட்டம் வரும் இல்லையா, அதை உடச்சி கீழே போகும்போது நம்ம வந்து பை வந்து செல் வந்து போட்டுக்கலாம். அதனுடைய ஸ்டாப்லாஸ் வந்து 1936 வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஒரு ஷார்டனில் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு டவுன் சைடு வந்து நீங்கள் எதிர்பார்த்து ஆர்டர் போடலாம். ஆனால் பை வந்து இப்போதைக்கு போட வேண்டாம், ஏன்னா ரிவர்சல் மூவ்மெண்ட் இருக்குது டவுன் சைடில் இருக்கிறதுனால இப்போதைக்கு போட வேண்டாம். ஆனால் ஃபியூச்சர் ஆனால் ட்ரெண்ட் ஓவரால் ட்ரெண்டுங்கிறது அப்சைடு தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே.